ஹலோ ப்ரோஸ், நீங்கள் பார்த்து கேட்க மாதிரி ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ஒன் ஆஃப் த அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவோம். உங்களுக்கு ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிக்கும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கேம் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்டோரி வைஸாக செம்ம அமேசிங் இருக்கும். ஸோ என்ன வயசு, நான் அந்த கேம் இப்போ தான் விளாண்டு முடிச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆடியோ 2 அந்த ஃபுல் ரிவியூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பாலர்ஸ் என்னன்றாங்க, இந்த வாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்பாலர்ஸ் இல்லாமல் ரிவ்யூன்றது கொடுக்க முடியாது. பட் இருந்தாலுமே எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கேம், கம்ப்ளீட்லி ஒரு மாஸ்டர் பீஸ். ஸோ இப்போ அங்கே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம கேம் பிளே இருந்து போகிறோம். இந்த கேமில் ஏகப்பட டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கு. இன்ன வரைக்கும் கேமர்ஸ் எல்லாருமே அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம்
கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா 1907 டைம்ல கட்டி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம் வந்து ஒரு ஆக்சன் அட்வென்ச்சர் கேம் தாண்டியுமே இந்த கேம்ல நம்ம சர்வேவுமே பண்ணணும். சர்வே பண்றதுக்கு நம்ம சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடறதுக்கு நம்ம அனிமல்ஸ் ஹன் பண்ணலாம், இல்லாட்டி கடையிலிருந்து ஆல்ரெடி ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கலாம், இல்லாட்டி சில கறிக்கடைக்காரங்க கூட இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து கூட அந்த அனிமல்ஸ்ன்றதை நம்மளால வாங்கிக்க முடியும். அது நம்ம கேங்கோட அந்த கேம்புக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேங் மெம்பர்ஸ் ஆல்ரெடி அந்த சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வேணா சாப்பிட்டுக்க முடியும். ஆனா சாப்பிடறதுக்குள்ளாருமே ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்குன்னு தான் சொன்னா, ஓவரா சாப்பிட்டோம்னா நம்மளோட வெயிட் ஏறதோ, கம்மியா சாப்பிட்டோம்னா நம்மளோட வெயிட் குறையதோ, அந்த மாதிரி இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா உங்களோட அந்த லைஃப் ஸ்டைல முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதேதான் நம்ம குதிரைக்கும், நம்ம குதிரை பாத்தீங்க அப்படின்னா அதுக்குமே நம்ம சாப்பாடு போட முடியும், அதை கிளீன் பண்ணியுமே வச்சுக்க முடியும், அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ்மே இருக்கு. அண்ட் ஒவ்வொரு சாப்டருக்குமே அந்த கேங்கோட கேம்ப் பண்றதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேம்ப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கேம்ப் அப்கிரேட்ன்றது பண்ண முடியும். லைக் அந்த சாப்பாடு வேணும்னா சாப்பாடு நம்மளால டொனேட் பண்ண முடியும், காசுமே கொஞ்சம் டொனேட் பண்ணலாம், உங்க கையில வந்து கோல்டு அந்த மாதிரி எது இருந்தாலுமே அதையுமே டொனேட் பண்ண முடியும். அது மூலமா உங்களுக்கு ஹானர்ன்றது ஏறும். அந்த ஹானர் மூலமா தான் உங்களுக்கு குட் எண்டிங், பேட் எண்டிங் எல்லாமே வர மாதிரி இருக்கும். ஹானர்ன்றது நம்ம இன்னசென்ஸை மதிச்சு அந்த இன்னசென்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல எந்த வித பிரச்சனையுமே கொடுக்காம அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அந்த ஹானர்ன்றது ஏறும் மாதிரி சொல்லலாம். அதுவே ஜிடிஎஸ் ஸ்டைல அந்த இன்னசென்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹானர்ன்றது குறையும், அதுக்கேற்ற மாதிரி அந்த குட் எண்டிங்கா பேட் எண்டிங்கா அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் இந்த கேமே ஒரு ஜிடிஎஸ் ஸ்டைல ஒரு ராபரி கேம்னாலே பாத்தீங்க அப்படின்னா உங்களால அந்த கன்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனா அந்த கன்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்து அந்த கன் பிளே ஜிடிஎஃப் ஐ கன் பிளேட இனிமே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரீலோட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அகைன் அதுக்குள்ளாரையுமே ஏகப்பட்ட சின்ன சின்ன டீடைல்ஸ்ன்றது இருக்கு. அண்ட் ஜிடிஎஸ் ஸ்டைல நம்மளால பாக்கெட் குள்ளாரியே ராக்கெட் லான்ச்சர் அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம கேரக்டர்னால ரெண்டு ரிவால்வர், அதே மாதிரி ஒரு போ அண்ட் ஷார்ட் கன் அது மட்டும் தான் எடுத்துக்கவே முடியும். அதை தாண்டியுமே ஏகப்பட்ட அந்த வேரியன்ஸ்ன்றது கன்ஸ் குள்ளர் இருக்கு. கன்ஸ்மே நம்மளால வாங்கிக்க முடியும். அந்த கன்ஸ் எல்லாமே நம்ம குதிரை ஸ்டோர் இருக்கும், நம்ம வேணும்னா மாத்திக்க முடியும். இந்த கேம்ல அந்த ஸ்னோ அந்த மாதிரி இருக்கனாலே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைமேட் ஏத்த மாதிரி நம்மளோட அந்த ட்ரெஸ்ன்றது சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸ்னோ பக்கம் போறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ன்றது போட்டுக்கணும். அதுவே ஃபுல்லா அந்த வெயில் பக்கம் தான் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுமே போடணும். அந்த கேம்ல பாத்தீங்கன்னா அந்த குதிரை மெக்கானிக்ஸ் எல்லாமே செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரியல் லைஃப்ல ஒரு குதிரை ஓட்டணும்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி சொல்லணும். முன்னாடி சொன்ன மாதிரி அது சாப்பாடு போடலாம், அது மட்டும் இல்லாம அதோட அந்த ஸ்டாமினா கம்மியா இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன டானிக் மாதிரி கொடுக்கலாம். அது மூலமா அதோட அந்த ஸ்டாமினான்றது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த குதிரையில கூட நம்மளோட ஒரு ட்ரெஸ்னா ஒரு ட்ரெஸ் வந்து கேரி பண்ணி வச்சுக்க முடியும், தேவையான போட்டுக்க முடியும். அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன அந்த குதிரை எல்லாமே இருக்கு. ஸ்னோ பக்கம் போனீங்க அப்படின்னா அந்த பக்கம் ரொம்ப ஒரு ரேரான ஹார்ஸ்ன்றது இருக்கதான் செய்து அது பேர் தான் அரேபியன் ஹார்ஸ். அதை நம்மளால டேமே பண்ண முடியும். ஓபன் ஸ்பேசஸ் எல்லாம் அங்கங்க சில குதிரையுமே இருக்கும். அந்த குதிரைக்கெல்லாம் நம்மளே வந்து ஒரு நேம்ன்றதை வச்சுக்க முடியும். அண்ட் குதிரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த வெதருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடணும். அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்டேபிள்ஸ் அந்த மாதிரி இடம் எல்லாம் இருக்கும். குதிரைக்குமே அந்த சில கஸ்டமைசேஷனுமே இருக்கு. அண்ட் இந்த கேமான அந்த ஸ்னோ பிசிக்ஸ் எல்லாமே செம்ம அமேசிங்கா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸ்னோல போய் விழுந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்னோன்றது உங்க உடம்பு ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் இந்த கேம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க அப்ப நீங்க வந்து அந்த கேம்பை தவிர்த்து வேற எங்கேயோ போயிருக்கீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு நம்மளால கேம்ப்ன்றதை போட்டுக்க முடியும். கேம்ப் போட்டு அதுல வேணா தூங்கிக்கலாம், இல்லாட்டி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்கலாம். அது சாப்பிடறதுக்கு தான் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கவே முடியும். ஹெல்த் கம்மியா இருக்கும் போது டானிக்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சில பேருக்கு இந்த கேம் பிளே பிடிக்காம போல முக்கியமான காரணமே இந்த கேம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறது தான். லைக் இந்த கேம்ல வந்து நம்ம கிட்ட தொப்பின்றது இருக்கும். அந்த தொப்பி பாத்தீங்கன்னா வேற யாரோ நம்மளோட அந்த தொப்பிலே சொல்றது மூலமாவோ, இல்லாட்டி நம்ம வந்து வேற யாரோட அந்த தொப்பில சொல்றது மூலமாவோ அந்த தொப்பின்றது பறக்கும். அதுக்கப்புறம் நம்மளே போய் மேனுவலா பிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குமே வந்து ஒரு சின்ன அனிமேஷன் இருக்கும். ரியல் லைஃப்ல இந்த மாதிரிலாம் பிக் பண்ணவும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனாலயே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டா தான் வளரணும் மாதிரி நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் மைனஸா ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. அண்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். ஜிடி ஃபோர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சண்டை போறது எல்லாமே செம்ம அமேசிங்கா இருக்கும். பட் ஜிடி ஃபைவ்ல கொஞ்சம் மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க, சேம் அனிமேஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேம்ல திருப்பியுமே அந்த ஜிடி ஃபோர் ஸ்டைலே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு காம்பட்டுன்றது இருக்கு. நம்ம பஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து பிளாக் பண்ண பார்ப்போம். அதே மாதிரி நம்மளாலே வேணா பிளாக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட பேரை வந்து வம்பு கிழக்குறோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்ம கூட வந்து சண்டை போட வந்துருவாங்க. நம்மளே வந்து ஒரு அவுட்லா கேங்கா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாவே நிறைய கேங்ன்றது இருக்கதான் செய்து அவங்களுக்கான அந்த கேம்ப் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுல நம்ம போய் அவங்கள வந்து போடுத்தரலாம். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குள்ளாரையுமே வந்து சின்ன சின்ன அந்த ரேண்டம் என்கவுண்டர்ஸ் எல்லாம் வர மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ஆர்மாடியில அந்த ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டெல்லோபோன்னு சொல்ல போற ஒரு கேங் வந்து அந்த ஊரே வந்து நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் அவங்களெல்லாம் போட்டு தள்ளுற மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பேருன்றது கிடைக்கணும் மாதிரி சொல்லலாம். அண்ட் வாட்டர் பிசிக்ஸ்மே செம்ம அமேசிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேம் குள்ளார செம்ம அமேசிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னுமே ஏகப்பட்ட சின்ன சின்ன டீடைல்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் பத்தி பேசணும்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போடலாம் தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ அப்படியே அந்த கிராபிக்ஸ் கிட்ட வருவோம். இந்த கேம் வந்து PS4க்கு வந்து பட் இருந்தாலுமே செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான கேம் தான் சொல்லணும். இந்த கேம் வந்து 6 வருஷம் இருந்தாலுமே இன்னும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு எல்லாம் தாக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான கேம் தான். லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டா இருக்கும். இந்த லைட் வந்து கிளவுட்ஸ் ஏத்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அது எல்லாமே செம்ம அமேசிங்கா இருக்கு. இந்த கிளவுட்ஸ்மே பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் கிளவுட்ஸ், அதாவது 3D கிளவுட்ஸ் மாதிரி சொல்லலாம். வழக்கமான கேம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம ஹைட் ரீச் பண்ண முடியாதனால 2D பில்போர்ட்
கீபோர்டாக தான் வச்சிருப்பாங்க, பட் இந்த கேம்லாம் அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டு 3D மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சன்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட் பார்த்தீங்கன்னா கிளவுட்ல வந்து பட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரவுண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட்ன்றது பண்ணும். லைக் சன்னோட லைட் வந்து கிளவுட்ல வந்து ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணுது, அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஷேடோ பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரியே தரையில வந்து ஒரு சாஃப்ட் ஷேடோன்றது கிரியேட் பண்ணும். இந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் சிஸ்டம், வெதர் சிஸ்டம் அது எல்லாமே GT6லயுமே இருக்க போது சேம் டைப் ஆஃப் கிளவுட்ஸ் நம்ம அந்த GT6 ஓட ட்ரைலர்ல கூட பார்த்துருக்க முடியும். இந்த கேம்ல மழை வர்றதை தாண்டி இடியுமே அடிக்கணும் பாத்துக்கோங்களேன், அந்த இடி நம்ம மேலயுமே அடிக்கும். சில டைம் புயல் மாதிரிலாம் வந்து அந்த மழைன்றது வரும், சில டைம் ரொம்பவே மழை அடிச்சு ஊத்தும், சில டைம் ரொம்பவே வெயில் அடிக்கும், சில டைம் வெயில் கொஞ்சம் கம்மியா அடிக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட வெதர்ஸ்மே இருக்கு. ஒரு பர்ஃபெக்டான லைட்டிங் அண்ட் வெதர் சிஸ்டம் தான் சொல்லணும். அண்ட் அந்த கேரக்டர் மாடல்ஸ் எல்லாமே செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. முக்கியமா இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்டான ஆர்த்தர் மார்கன் அவரோட அந்த கேரக்டர் மாடல்ஸ் எல்லாமே செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதே மாதிரி NPC மாடல்ஸ்மே செம்ம டீடைல்டா இருக்காங்க. ஒரு NPC இன்னொரு NPC குள்ளார இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன், அண்ட் அந்த ஒவ்வொரு NPC-க்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல்ன்றது இருக்கதான் செய்யுது. காலையில அவங்க எந்திரிக்கிறதுல இருந்து அவங்க வேலைக்கு போய் சாப்பிடுறது, அது மட்டும் இல்லாம நைட் வந்து தூங்குறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ன்றது இருக்கதான் செய்யுது. முன்னாடி சொன்ன மாதிரி செம்ம ஒரு அட்வான்ஸான என்பிசி சிஸ்டம் தான் சொல்லணும். அந்த அனிமல்ஸோட அந்த மாடல்ஸ்மே பாத்தீங்கன்னா செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆனா அந்த குவார்மான்னு சொல்லி சாப்டர் 5 அப்போ ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடம் எல்லாமே செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி உலகம் மாதிரியுமே இருக்கணும் மாதிரி சொல்லலாம். வாட்டர்லயுமே அந்த பொலியூட்டட் வாட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வாட்டர் பிசிக்ஸ், ஸ்னோ பிசிக்ஸ் அது எல்லாமே செம்ம அமேசிங் இருக்கு. அந்த டெக்சர்ஸ் அது எல்லாமே செம்ம அமேசிங் இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த நேச்சர்லாம் பிடிக்கும் நினைச்சீங்கன்னா இந்த கேம்லயும் நிறைய அந்த நேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே இருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ல்ட், ஸ்டன்னிங்கான ஒரு கிராபிக்ஸ் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டோரி கிட்ட வருவோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆர்டர் 1-க்கான ஒரு ப்ரீக்வல் தான். இந்த கேம்ல நம்ம ஜான் மார்சனுக்கு பதிலா நம்ம எடுத்தேமே ஆர்த்தர் மார்கன் சொல்ல ஒரு கேரக்டரா விளையாட ஆரம்பிப்போம். இந்த கேமோட அந்த ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாண்டர்லின் கேங் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆர்த்தர் மார்கன் அவர் பாத்தீங்கன்னா அந்த வாண்டர்லின் கேங்கோட ஒரு ரெண்டாவது கை மாதிரி சொல்லலாம். அதாவது அந்த கேங் சொல்றதை அவர் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு கெட்ட குரூப் மாதிரி தான் சொல்லணும் இந்த வாண்டர்லின் கேங். உங்களுக்கு ஆப்போசிட்டாவே நிறைய கேங்ஸ் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லோபோ, ஒட்ரிஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேங்ன்றது இருக்கதான் செய்யுது. இந்த ஒவ்வொரு கேங்குமே வந்து கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் மாதிரி சொல்லலாம். ஆர்த்தர் மார்கன் அவர் எடுத்தையுமே வந்து கொஞ்சம் கெட்டவனா இருந்து கேங்கு சொல்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு டிபி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் செத்துட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் இன்னசென்ஸ்க்கு நம்மளால எந்த பிரச்சனையுமே வராம பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி ரொம்ப ஒரு கெட்டவனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லவரா மாறுவார்னு மாதிரி சொல்லலாம். அண்ட் அவர் சாகும்போது கண்டிப்பா வருத்தமாவே இருக்கும். நிறைய பேர் நான் ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. ஈவன் டச்சா பிளே பண்ண அந்த ஆக்டரே பாத்தீங்கன்னா அழுதுருக்கேன்னு மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ அந்த ஆர்த்தர் மார்கன் புது கேரக்டர் தான், பட் இருந்தாலுமே அவரோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்மே செம்ம அமேசிங் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜான் மார்சனா விளையாண்டு இந்த கேமோட வில்லன்ஸ் ஆன மைக்கா டச், அவங்க ரெண்டு பத்தியுமே நோக்கி போவோம். மைக்கா பாத்தீங்கன்னா இந்த கேம் நடக்கிற வருஷத்துல தான் டச்சே மீட் பண்ணிருப்பான். பட் அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டச்சை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றது அது எல்லாமே நம்மளால தெளிவாவே பார்க்க முடியும். அண்ட் மைக்காக்கே இன்னொரு பேருமே இருக்கும், அதுதான் எலி. அந்த மைக்காவே வாண்டர்லைன் கேங்க ஃபுல்லா முதுகுல குத்துனது எல்லாமே செம்ம அமேசிங்கா இருக்கும். ஒரு பெஸ்டான அந்த பெட்ரியல் ஸ்டோரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கேம் தான் சொல்லுவேன். இந்த டச் கேரக்டருமே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்த்தரோட ஒரு கிட்டத்தட்ட அப்பா மாதிரி சொல்லலாம். ஆர்த்தர் ரொம்ப வருஷம் வளர்த்தினதே டச் தான். பட் அந்த டச் கேரக்டருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா இருக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மைக்காவால இன்ஃபுளுன்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவனா மாதிரி கடைசியில ஆர்த்தர் சாருக்கு ஒரு முக்கியமான காரணமாவே இருப்பாரு. அண்ட் அந்த இடத்துலயுமே வந்து டச் வந்து ரியலைஸ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே செம்ம அமேசிங்கா இருக்கும். அந்த கேரக்டர் அனிமேஷன்ஸ் அது எல்லாமே செம்ம அமேசிங்கா இருக்கணும் மாதிரி சொல்லலாம். அவங்களோட அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே செம்மையா கன்வே ஆகும். அண்ட் அந்த ஆர்த்தருமே பாத்தீங்க அப்படின்னா ஜான்க்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, அதனால நம்ம ஜானை காப்பாத்தணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அந்த முடிவு எடுக்கலாமா வேணாமனு சொல்லி உங்க நினைக்கிறேன் தோணுச்சு.
கம்ப்ளீட்லி ஒரு அனிமேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே ஃபாலோ பண்ணிருக்கலாம், இருந்தாலுமே அது பண்ண மாட்டாங்க. அந்த எபிலாக அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குவார்மா சாப்டருமே கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. ஐ மீன் அந்த குவார்மா சாப்டர் பாத்தீங்கன்னா அதுல நீங்க போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலாம். அந்த ஒரு இடம் அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா போயிட்டு இருந்த கேம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும் குவார்மாவை பார்க்கும்போதே. அந்த குவார்மாலையுமே நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டோம், ஸ்டோரி வைஸா நம்ம ரெண்டே மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அதை தொடர்ந்து நம்ம அந்த குவார்மால இருந்து நம்ம எங்க இருந்தோமோ அங்கேயே வந்திருப்போம். அதனாலேயே அந்த குவார்மா சாப்டரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் மாதிரி தான் இருந்தது. பட் அதை தாண்டி பெருசா எந்த மைனஸ்மே இல்லைன்னு மாதிரி தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். பட் இருந்தாலுமே இந்த கேம்ல நிறைய அந்த ஃபன்னியான அந்த ஹியூமர் மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் அந்த குவாய்ட் டைம்னு சொல்லி நம்ம லெனியோட போயிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஒரு மிஷன் எல்லாம் செம்ம அமேசிங்கா இருக்கும். அதே மாதிரி நிறைய வருத்தங்களான அந்த மிஷன் இருக்கும் மாதிரி சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் ரெடெம்ப்ஷன் அந்த ஒரு மிஷனா இருக்கட்டும், பேங்கிங் தி ஓல்ட் அமெரிக்கன் ஆர்ட் அந்த ஒரு மிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். லைக் நம்ம அது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண லெனி ஓசே அவங்க எல்லாரும் அதே மிஷன்ல செத்துருப்பாங்க. அதே மாதிரி சில ஹாரர் மிஷன்ஸ்மே இருக்கணும் மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சைட் மிஷன் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல ஏகப்பட்ட சைட் மிஷன்ஸ்மே இருக்கிறத செய்து உங்களுக்கு ஸ்டோரி மிஷன் வேணா சைட் மிஷன்ஸே பண்ணிக்கிறேன் மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரேண்டம் என்கவுண்டர்ஸ் எல்லாம் இந்த கேம் குள்ள இருக்கு. லைக் நீங்க போற வழியில யாரோ வந்து என்னோட குதிரை செத்துருச்சு பிளீஸ் என்ன அங்க மட்டும் போய் விட்டுறேன் மாதிரி லிப்ட் கேட்பாங்க. அவங்களுக்கு லிப்ட் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். சில பேர் வந்து உண்மையாவே அவங்களோட அந்த குதிரைன்றதை செத்துருக்கோம். அண்ட் நம்ம போய் கரெக்டா அவங்க எங்க சொன்னாங்களோ அங்கே போய் இறக்கி விட்டோம் அப்படின்னா அவங்க சில ரிவார்ட்மே நம்மளுக்கு தருவாங்க. பட் சில பேர் நமக்கு இருந்து காசை தரலாம்னு சொல்லி குதிரை செத்துருச்சு மாதிரி நடிச்சு அதுக்கப்புறம் நமக்கு இருந்து காசை தரலான்னு மாதிரி பாப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேம்ல கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட்ஸ்மே இருக்குன்னு மாதிரி சொன்ன பாத்தீங்களா. அந்த ஸ்வாம் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு மிஷன்ல வந்து லெஜண்டரி புல்கேட்டரே இருக்கும். புல்கேட்டர்னு சொல்லும் போது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய முதலன் தான் சொல்றோம். அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம பயங்கரமா இருக்கும். அந்த செட்டிங் செம்ம பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்வாம் பக்கம் போனீங்க அப்படின்னா நைட் ஃபோல்க்னு சொல்லி சில பேர் வந்து மனுஷங்களையும் வந்து போட்டு தள்ளுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவனுங்களை பார்க்கும்போது செம்ம பயங்கரமா இருக்கணும் மாதிரி தான் சொன்னோம். அண்ட் ஜிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அந்த கோஸ்ட் ஈஸ்டருக்குமே வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கேம்ல ஓவராலுமே ஏகப்பட்ட ஈஸ்டருக்குன்றது இருக்கிறத செய்து ஓவரால செம்ம ஒரு அமேசிங்கான கேம் தான் சொல்லணும். ஒரு 60 மணி நேரம் ஸ்டோரின்றது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பண்ண முடியும். அண்ட் ஸ்டோரி மிஷன்ஸ் வேணானாலுமே அது ஓபன் வழியாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கேம் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ப்ரோஸ்.